வெல்கம் டு அவர் சேனல் இது உங்கள் பிகினர்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு ஐந்து பங்குகளை பார்க்க போகிறோம் அந்த ஐந்து பங்குகளும் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நல்ல ஒரு குட் நியூஸ்னால் வாணவீராக பறக்க போகுது ஸோ இந்த அஞ்சு ஸ்டாக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரோட்ஃபோலியல் இருக்கா இல்லை நம்ம இப்போ பை பண்ணலாமா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு நீங்கள் பை பண்ணுங்கள் இன்றைக்கி நெஃப்டி ஃபிஃப்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு புள்ளிகள் பாசிட்டிவாக போனிச்சு கிட்டத்தட்ட ஒரு நூறு புள்ளிகள் பாசிட்டிவ்னு போகும் பார்த்தா பதினஞ்சு புள்ளிகள் தான் பாசிட்டிவாக போயிருக்கு சரி மாலைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத நம்ம குளோபல் மார்க்கெட் வச்சு அனலைஸ் பண்ணிடலாம் அண்ட் எஃப்ஐடிஏ ஆக்டிவிட்டி வச்சு நம்ம இன்றைக்கி மார்க்கெட் எப்படி மூவாச்சு அப்படிங்கிறத அலிஸ்ட் பண்ணி பார்த்துலாம் இன்றைக்கி மாற்றிங்கன்னா மார்க்கெட் ஒரு பாசிட்டிவாக போகிறதுக்கு மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர் எஃப்ஐ தாங்க நம்ம சேனல் ரெகுலராக சொல்கிறது தான் ஃபாரின் இன்வெஸ்டர் பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தொடர்ச்சியாக பை பண்ணிகிட்டே இருப்பாங்க கிட்டத்தட்ட பாருங்க ஒரு ஏழு நாளாக நல்ல ஒரு தான் இன்றைக்கி கூட எண்பத்தி ரெண்டு கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க ஸோ எஃப்ஐ பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆரமிச்சு ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இனிமேல் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை அவங்க ஸ்டாப் பண்ண மாட்டாங்க நல்ல ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு தான் போவாங்க டிஐ பாருங்க இன்றைக்கி முன்னூற்றி ஐம்பத்தொரு கோடிகள் டிஐயும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு பை பண்ணியிருக்காங்க ஸோ மக்கள் தாங்க இன்றைக்கி நிறையா செல் பண்ணிக்காங்க ஸோ அதனால தான் இன்றைக்கி மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்டு ஸோ ஸோ ப்ராஃபிட்டை புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ மார்க்கெட் ஒரு டவுன் டவுன் போகுமா அப்படின்னு பயந்துட்டு பட் அவங்களும் நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்தனா நல்ல ஒரு ஹை ரிட்டன்ஸ் இன்றைக்கி புக் பண்ணியிருக்கலாம் குளோபல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா செவன் தேர்ட்டிக்கு பார்க்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் இருந்தது இப்போ எயிட் ஓ கிளாக் பார்க்கும்போது ஒரு நெகட்டிவில் போயிருக்காங்க மெயினாக பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் தாங்க டவுன் ஜான்ஸ் பார்த்திங்கன்னா நூற்றி பதினஞ்சு புள்ளிகள் நெகட்டிவாக இருக்காங்க நாஸ்ட் நூற்றி நாற்பத்தி ரெண்டு புள்ளிகள் நெகட்டிவ் ஃபைவ் ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா முப்பத்தேழு புள்ளிகள் நெகட்டிவாக இருக்கும் பட் இங்கிலாந்து மார்க்கெட் பாருங்கள் எஃப்டிஎஸ்சி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தெட்டு புள்ளிகள் பாசிட்டிவ் சிஎஸ்சி பார்த்திங்கன்னா எட்டு புள்ளிகள் பாசிட்டிவ் டாக்ஸ் பார்த்திங்கன்னா எழுபத்தேழு புள்ளிகள் பாசிட்டிவ் இத்தாலி மார்க்கெட் ஸோ யூரோப் மார்க்கெட் அண்ட் யூகே மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்காங்க நிக்கி மார்க்கெட் ஜப்பான் மார்க்கெட் நூற்றி பதினஞ்சு புள்ளிகள் பாசிட்டிவாக க்ளோஸ்னால் நம்ம மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவ்மெண்ட் ஃபோன் நினச்சோம் பட் பாசிட்டிவ் போட்டு எங்கேன்னு ஒரு கம்பேக் ஒரு நெகட்டிவ் ஆகிட்டாங்க ஹாங்காங் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறு புள்ளிகள் பாசிட்டிவ் டைவான் முப்பத்தொம்பது புள்ளிகள் பாசிட்டிவ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சவுத் கோரியா பார்த்திங்கனா இருபத்த புள்ளிகள் பாசிட்டிவ் ஸோ குளோபல் மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் டென் தான் இருக்காங்க பட் நான் ஸ்டாக் அதாவது யூஎஸ் மார்க்கெட் எங்கே ஒரு ஃபெல்டோன் ஆயிருக்காங்க ஸோ மார்னிங் பார்க்கலான்னு ஒரு பாசிட்டிவ் மோமெண்ட் போயிருந்தால் நம்ம மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு மாலைக்கு மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது டு புள்ளிகள் பாசிட்டிவ் ஆப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான்ஸ்டாக் எனக்கு தெரிஞ்சு ரெக்கவரி ஆவாங்க அப்படினு தான் என்னோட தாட் முக்கியமான நியூஸ் உள்ள அஞ்சு பங்கு பேசலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஎன்சி இன்ஃப்ராஸ்ட்ரக் கிட்டத்தட்ட இரநூத்தி தொண்ணூறு ரூபாய் இருபத்தஞ்சு பைசால டிரைட்ருக்காங்க ஜீரோ பாயிண்ட் எயிட் ஃபைவ் பர்சன்ட் எனக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் ஃபஸ்ட்டு பார்த்தலாம் மார்க்கெட் கேப்ஸ் ஏழாயிரத்தி நானூற்றி அறுபத்தாறு கோடி வேல்யூ லேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ட்ரொன்டேஸ் ஆவரேஜில் பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி முன்னூற்றி பத்து ஸோ நல்ல ஸ்டாங்கோட மார்க்கெட் கேப்ளஸ் ஹை வால்யூம் இருக்காங்க ஃபேஸ் வலியூ ரெண்டு ரூபா பீட்டவியூ ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் டூ ஸோ அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நெஃப்டி ஃபிஃப்டியே தவிட்டு டிராகும் ஓன்ஸ் ஓன் பட் வச்சு ட்ரெயிட்ருக்காங்க பூக்கொழி நூற்றி நாற்பத்தோரு ரூபா நாற்பத்தி ரெண்டு பேர்

ஒரு ரூபாய் பி டபிள் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக் புக் பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்பது ரூபாய் ஐம்பது பைசா இருக்காங்க டிவிட் இந்த ஸ்டாக் பை பண்ணலாம் டூ பாயிண்ட் நைன் சிக்ஸ் பர்சன்ட் நல்ல ஒரு ஹை டிவிடன் கொடுக்குறாங்க ஏனி பர்சன் பதினாலு புள்ளி அறுபத்தஞ்சு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஈரான் இருக்க போது இருபத்தி ரெண்டு பர்சன்ட் நல்ல ஒரு பாசிட்டிவ் மூணு இருக்காங்க பி தேசி இருபத்தாறு புள்ளி ஐம்பத்திரெண்டு செக்டார் பி முப்பத்தொன்று புள்ளி அறுபத்தொன்னு இருக்காங்க பிபி ஏழு புள்ளி எண்பத்தஞ்சு ஸோ ஐடிசி பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டாக நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு பைங்க அந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா ஏன் நம்ம பை பண்ணோம் அப்படிங்கிறது ஃபாஸ்ட் இப்போ பார்த்துலாம் கம்பெனி பார்த்தீங்கன்னா டேவிட் என்டையர் ஷேர் ஹோல்டிங் இன் जेबी கம்பெனி எக்ஸ்பீட் ஹோட்டல்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா ஷேர் ஹோல்டரை பார்த்திங்கன்னா அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் இந்த ஸ்டாக் இன்னும் ஒரு ஹை ஸ்ப்ரிட்டாக மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது மூணாவது என்ன ஸ்டாக் அப்படின்னு பார்த்திங்கன்னா சோபாங்க நானூற்றி அறுபத்தி நாலு ரூபாய் எண்பத்தஞ்சு பைசாவில் ட்ரேட் ஆகிருக்காங்க கிட்டத்தட்ட த்ரீ மூணு பர்சன்ட் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டாக்கும் பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் ஸ்டாக்குங்க ஸோ நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக் கிட்டத்தட்ட எழுநூறுபா வரையும் வரையும் ட்ரேடான ஸ்டாக் எனக்கு ரொம்ப லோயஸ்ட்டு ப்ரைஸில் கிடைக்கிது இந்த இடத்துல நம்ம என்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா லோயஸ்ட் ப்ரைஸில் நம்ம டிக் பிக் பண்ணுறோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட்டு இருக்காங்க இந்த ஸ்டாக்

இவங்களோட ஒரு பெஸ்ட்டு மொமெண்ட்டாக அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கோட்ரான் கோட்ரு க்யூ ஃபோர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பாருங்கள் கம்பெனி பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு சேலில் அதாவது இது வரைக்கும் உங்கள் கோட்டான் கோட்டரில் பிக் பண்ணாத அதிகமான ஒரு ரேஞ்சுக்கு அவங்க விற்றுருக்காங்க அதாவது பதினாலு புள்ளி அறுபத்தி மூணு பில்லியனுக்கு இவங்க செல் பண்ணியிருக்காங்க ஸோ இது எவ்வளோ அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் எயிட் ஸ்கொயர் ஃபீட்டில் ஸோ நல்ல ஒரு ஹையான ஒரு கோட்டான் கோட் ரிசல்ட்டை இவங்க புக் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோத்ரேஜ் கன்சியூமர் தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ரூபாயில் டேட் ஆகிட்டு ஜீரோ பாயிண்ட் டூ டூ பர்சன்டே இன்னைக்கு லாஸ் தாங்க கொடுத்துருக்காங்க பட் இந்த ஸ்டாக்கில் என்ன ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அப்படிங்கிறதையும் பார்த்துலாம் இந்த ஸ்டாக்கோட ஃபண்டாமென்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப்ளஸ் தொண்ணூற்றி எட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு கோடி வேல்யூ லாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி பதினொன்று டொன் டேஸ் ஆரேஜ்ல பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி இருபத்தாயிரத்து ஐநூற்றி எண்பத்தொன்று ஸோ நல்ல ஸ்டாங்கோட மார்க்கெட் கேப்ளஸ் ஹை வாலியும் இருக்காங்க ஃபேஸ் வலி ஒரு ரூபா பி டபிள்யூ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் புக் வலி பார்த்தீங்கன்னா நூற்றி பன்னெண்டு இருக்காங்க ஸோ புக் வலி லோவாக தான் இருக்காங்க ஏனிங் பர்ஷியர் பார்த்த பார்த்த பார்த்தீங்கன்னா பதினஞ்சு புள்ளி எழுபத்தெட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் இரநாடு ஏர் கம்பேர் பண்ணும்போது பத்து பர்சன்ட் ஒரு டவுன் போயிருக்காங்க பி ஏசிய அறுபத்தி ஒன்று ஹையாக இருந்தாலும் செக்டார் பி பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒன்று புள்ளி தொண்ணூற்றி நாலு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிபி எட்டு புள்ளி ஐம்பத்தி அஞ்சு ஸோ பண்ணம்லாம் கோதரேஜ் கன்சூமர் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு கால் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா எகை நம்ம வந்து ஏன் இப்போ பை பண்ணும் அப்படிங்கிறதுக்கு ஸ்ட்ராங் ரீசனை இப்போ பார்த்துலாம் கம்பெனி பார்த்திங்கன்னா மெயினாக பார்த்திங்கன்னா ஆ நூறு கோடிக்கு இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் அந்த ஸ்டாக்கு நம்ம மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது இவங்க பார்த்திங்கன்னா பர்சனல் கேரில் இருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரயில்வே காஸ் எழுபத்தி நாலு ரூபாய் முப்பது பைசாலே ட்ரேட் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பர்சன்ட் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க அவங்க என்ன செக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே செக்டர் ஸ்டாக் நல்ல ஒரு ஹை க்ரோத் உள்ள ஒரு ஸ்டாக்கு ஃபண்டாமலாவும் ரொம்ப ஸ்டாக் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருந்துகிட்டே இருக்குங்க இப்போ கூட ஒரு நியூவாக ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது இந்த ஸ்டாக்கோட ஃபண்டாமல்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேவைஸ் பதினஞ்சாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றோரு கோடி வேலி லாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சு டொன் சார்ஜில் பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே முப்பத்தாறு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்து எழுநூற்றி பத்து ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்வைஸ் கைவாலும் இருக்காங்க ஃபேஸ்வாலி பத்து ரூபாய் இருக்காங்க பீட்டாவில் ஜீரோ பாயிண்ட் எயிட் ஃபைவ் வலி பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா அறுபத்தெட்டு பைசா

லாஸ்ட் யூனிவர்ஸ் இருந்துட்டே இருக்குது ஸோ ரயில் விகாசை கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணலாம் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்கு நல்ல ஒரு ஹை டிவன் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்கு